வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுகிறேன். இந்த நீலவான பயணம் சேனல் வழியாக இன்றைக்கி நான் ஒரு பக்கம் வந்திருக்கேன். எங்கே நான் பழனிக்கு அருகில் சத்திரப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு ட்ரிபிளம்ங்கிற சாம்பர் இதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி ஓப்பனிங் விழாவுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், நானும் எங்கள் குழந்தைனாரு ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த ஓப்பனிங்ல. காலையில ரொம்ப அம்சமா இருக்குதுங்க, பார்க்கவே ரொம்ப அழகான இந்த இயற்கை சூழல்ல வந்து இங்க சாம்பர் நிறைய இருக்குது. இந்த சாம்பர் வந்து நாங்க பார்த்ததில்ல இது வரைக்கும், அதனால நான் பாக்கிறேன். இந்த சாம்பர் பார்த்துட்டு உங்களுக்கும் அதை காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். எப்படி இருக்குது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே சாம்பர் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க. எப்படி இருந்திருக்குது? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது வந்து கல்லு பாத்தீங்கன்னா நல்லா பதப்படுத்தி மண்ணு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொட்டி அதை பதப்படுத்தி கரெக்டா அந்த மிஷின்ல அறுத்து ரொம்ப சிறப்பா பண்றாங்க. கரெக்டா 15 days கியூரிங் ஆகணும். கியூரிங் ஆகி ரெண்டு மூணு இடத்துல வந்து மாத்தி அடுக்கி மறுபடியும் கொண்டு வந்து இதுல அடுப்புல வச்சு அடுக்கி அதுக்கு விறகு போட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பா கல்லு வருதுங்க. ட்ரிபிள் எம் கல்லு எல்லாரும் வாங்குங்க, ரொம்ப சூப்பருங்க. ட்ரிபிள் எம் அதே நாங்க புதுசா நெய்மா இருக்கு. மருதுமலை முருகன் சாம்பர்ஸ்ங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எல்லாமே ட்ரிபிள் எம் கல்லு வாங்குங்க. ட்ரிபிள் எம் கல் வாங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அம்சமா இருக்குங்க கல்லு. இப்ப பாருங்க, இப்போ நம்ம வந்திருக்க இடம் எதுனா மண் அள்ள போகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோங்க. இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செங்கல் தயார் பண்ணுற இதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய குழிகளாக வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒரு குழி, நம்ம பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு குழி, இப்படி எல்லா குழிகளையும் இங்கே வெட்டி வெட்டி வச்சுட்டு இதுக்கு தேவையான மண்ணை இதுக்கு நல்ல மண்ணாக எடுப்பாங்க. அது பக்கத்தில் இருந்து காட்டில் எடுத்துக்கலாம், இதில் இருந்து கூட எடுத்துக்கலாம். நல்ல மண்ணாக இருந்தால் அதை கொண்டுட்டு வந்து முதல்ல இப்படி உணர விடுவாங்க. அப்புறம் குழிகளுக்குள்ளே அந்த மண்ணை கொட்டி அதில் வந்து பாத்தி மாதிரி கட்டி உள்ளே தண்ணி விட்டு ஃபுல்லாக வந்து அந்த மண்ணை வந்து அந்த தண்ணியோட கலந்து அது ஒரு பதப்படுத்துவாங்க. ஒரு நிலைக்கு வந்து அது ஃபுல்லாக இந்த பாருங்கள் எல்லாம் இப்படி தண்ணி விட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி இப்படி பாத்தி மாதிரி கட்டி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சி இந்த மண்ணை கலந்து இதை ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இந்த மண் வந்து உணரணுங்க. அதுக்கு ஒரு பதம் வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து அந்த மெஷினில் போட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது. சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம மெஷின் கிட்டே வந்துட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிரைவில் தாங்க மண்ணை கொட்டணும். இது வந்து வெறும் அந்த அங்கேருந்து உணர்ந்த மண் தாங்க இதுக்குள்ளே ஒட்டுறோம். இதில் இருந்து ரன்வேயில் இந்த மண் அப்படியே அடுத்த டிரைவுக்கு எடுத்துகிட்டு போகுங்க. இந்த மண்ணில் எந்த தண்ணியும் கலக்கிறதில்ல, பியூரான மண் வந்து இப்போ அடுத்த டிரைவுக்கு போகுது. அங்கே போகும்போது இந்த மண் வந்து ஈவனாக இருக்குது, அதில் கட்டி கல் எல்லாம் இருக்கும். இதை வந்து இந்த டிரைவ் வந்து ஃபுல்லாக உள்ளே போய் அந்த மெஷின் வந்து உடைக்குங்க. அந்த சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் பியூர் மண்ணை அப்படியே சளிச்சு விட்ட மண் மாதிரி மண்ணெல்லாம் தெளிவாக எல்லாத்தையும் உடச்சி நல்லா எடுத்துகிட்டு போனால் அடுத்த டிரைவுக்குள்ளே போகும்போது இந்த மண்ணை வந்து ஒரு பிசையிற ஒரு பக்குவத்துக்கு கொண்டு போகுங்க. நல்ல பியூரான மண்ணை இந்த இடம் வந்து பிசைஞ்சு அப்படியே ஒரு பதத்துக்கான செங்கல் தயார் பண்ணுற ஒரு பதத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்க. இப்போ இது தாங்க ரொம்ப முக்கியமான இடம். இப்படி எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்த இந்த மண் வந்து இதுக்குள்ளே இந்த இது தாங்க ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு ஒரு செங்கல் தயாராகி வெளியில் வர்ற ஸ்டேஜ் தாங்க இது. இப்போ பாருங்கள் தயாராகி செங்கல் வெளியில் வரும். பாருங்கள் அந்த அச்சில் போட்டு அப்படியே ஃபுல்லாக பாராக வரும். இப்போ இதுக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது தனித்தனி பாராக கட்டாகி அவங்களோட வந்து அந்த ட்ரிபிள் எம் அப்படிங்கிற சிம்பல் அதில் அடித்து இப்போ வெளியில் வருதுங்க. இந்த ட்ரேயில் மொத்தமாக எல்லா செங்கலும் வந்து ஸ்டோர் ஆகும்போது அடியில் ஒரு ஆயில் மாதிரி தடவி இருப்பாங்க. இது அப்படியே இதிலேருந்து அப்படியே அந்த பேட்டரி காரில் வந்து அப்படியே எடுப்பாங்க. அப்படி இப்படி ஒவ்வொரு இதாக அப்படியே வந்து மேலே ஏற்றுவாங்க. எல்லாத்தையும் இந்த வண்டி ஃபுல்லாக நின்று கொண்டு போய் இது ஒரு இடத்துல உணர விடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. கேக் மாதிரி இருக்குதுங்க, பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்லாம் போல் ஆசையாக இருக்குது. இப்போ இந்த பேட்டரி காரில் அது வந்து உணர்றதுன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் தனியாக விடுவாங்க. அங்கே கொண்டு போகும்போது இந்த இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து இதில் காற்றோ இல்லை வந்து தண்ணியோ எந்த ஈரமுமே படக்கூடாதுங்க. ஒரு பச்சை கலர் இந்த கிளாத் போட்டு ஃபுல்லாக மூடிடுவாங்க. வரிசையை அடுக்கி வச்சு இந்த பச்சை கலர் கிளாத் போட்டு ஃபுல்லாக மூடி 2-3 நாளைக்கு இங்கே செட் ஆகணுங்க. அப்போ தான் வந்து அது எந்த கல் உடையாமல் அப்படியே இருக்கும். அந்த உணர்ந்த கல்லை எடுத்து இப்படி வரிசையாக அடுக்கி வச்சுருவாங்க. இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனித்தனியாக ஃபஸ்ட்டு காய வைக்கணும் ஒரு 2 நாளைக்கு. அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆன பின்னாடி தாங்க அது மொத்தமாக வந்து இந்த மாதிரி வரிசையாக அடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இப்படி உணர விடணுங்க இந்த கல்லை.
உணர விட்ட பின்னாடி தான் அடுத்து வந்து இது வந்து அடுப்புக்கு போய் சூளையில் வேகிறதுக்கு தயாரான கல்லுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாம் கேக் மாதிரி தாங்க இருக்குது, எடுத்தெடுத்து ஒவ்வொன்றும் வாயில் சாப்பிட்டுக்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஒரே நேரத்தில் 32,000 கல் வந்து ஒரு நாளையில் தயார் பண்ணுறாங்கங்க. வரிசையாக தயார் பண்ணி இப்படி உணர விட்டு விட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது சூளையில் வேகும்போது ஒரு டைமுக்கு 400,000 கல் வேகுங்க. அட் அ டைமில் 400,000 கல் வேக வைக்கலாம். இது நல்ல உணர்ந்த கல்லுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு கல்லெல்லாம். அடுத்து நம்ம வந்து அந்த கல்லெல்லாம் வேக வைக்கிற இடத்துக்கு போகலாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்துட்டோம், நான்லாம் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லைங்க. இப்போ பாருங்கள் அந்த கல் வேக வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரிலேஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பார்த்துருக்க மாட்டாங்கல்லங்க, இப்போ அவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். நான் மேலே இருக்கேன், இப்போ அவங்கெல்லாம் கீழே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஹாய் சொல்லுவோமா? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு ஹாய் சொல்லுவோங்க. அவங்க ஹாய் சொல்கிறாங்க, ஹாய். இப்போ அவங்க மேலே ஏறி வர்றாங்கங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் நிற்கிற இடத்த பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. நான் எங்கே நிற்கிறேன்னா அந்த செங்கல்லாம் வேகிறதுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் வரிசையாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பச்சையாகவும் வெள்ளையாகவும் தெரிகிறது சிம்னிங்க. இதோட புகையெல்லாம் வெளியில் போகிற சிம்னி தாங்க அங்கே முன்னாடி தெரிகிறது. இந்த கல்லெல்லாம் இப்படி ஒவ்வொரு கேப்பாக விட்டு விட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் முழுசாக அடுக்கிடுவாங்க. வரிசையை எல்லா கல்லையும் இப்படி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் மண் போடுவாங்கங்க. அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக எல்லா கல் மேலே ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே விறகு வச்சு ஃபுல்லாக அடுக்கணுங்க. நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா தெரியும் இது எல்லாமே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் என்ன போடாமல் இருக்குது. இது கடைசியில் இனிமே தான் போட போகிறாங்க. முதல்ல இருந்து அப்படியே வரிசையாக அடுக்கிட்டு வருவாங்க. முதல்ல வந்து இந்த கல்லை அடுக்கி அதுக்கு மேலே இதை மாதிரி மண் போட்டு அதுக்கு மேலே சீத்தக்கட்டை விறகு போடுவாங்க. அதுதாங்க பச்சையாக வேட்டி போட்டிருக்கிறாங்க. அது போடும்போது வந்து நல்லா நின்று எரிஞ்சு அந்த புகை உள்ளே போக போக கல் நல்லா வேகுங்க. இதில் வந்து கேப் விடாமல் அப்படியே மண் போட்டுருவாங்க பாருங்கள். பாருங்கள் இந்த சீத்தக்கட்டையை தான் இப்போ மேலே ஃபுல்லாக போட்டு மூடுவாங்க. அடுப்பு ஒரு பக்கம்தாங்க பற்ற வைப்பாங்க. இந்த கட்டை அங்கேருந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு உள்ளே வெந்துக்கிட்டே வருங்க. அந்த புகை மேலே வர வரைக்கும் அப்படியே வந்து அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற விறகு எல்லாமே சேர்ந்து அப்படியே நல்லா வெந்து அப்படியே கல் சூப்பராக வருங்க. அதுக்கு ஒரு வாரம் ஆகுங்க. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கீழே அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க, அதுக்கு மேலே முன்னாடி இருக்கிற இடத்துலலாம் விறகு போட்டுட்டாங்க, பின்னாடி பாதி தூரத்துக்கு மண் போட்டிருக்கிறாங்க. இன்னும் மண் போட வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கீழே தாங்க அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. அந்த கல்லுக்குள்ளே இருக்க கேப்பு வழியாக அது எல்லாமே அப்படியே புகை பரவி தீ பரவி எல்லா கல்லும் ஈவனாக வேகிற அளவுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நீங்கள் கீழே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே இடத்துல அடுப்பெல்லாம் பற்ற வச்சு விட்ருக்காங்க பாருங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, கரெக்டாக இன்னும் வெந்து வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுங்க. தெரியுதாங்க கீழே புகையெல்லாம் வந்துட்டுருக்குது பாருங்கள். சீத்தை கட்டை தான் அதுதான் நல்லா நின்று எரியுமாமா. மற்ற விறகு எல்லாம் வந்து அப்படியே பொசு பொசுன்னு எரிஞ்சு போயிடும், கல் வேகாது. அதனால் இந்த மாதிரி விறகு தான் இதுக்கு போடுறாங்க. பக்கத்தில் ஆளுக இருந்து இதுக்கு எரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க, பக்கத்தில் விறகுகளும் கொட்டி வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இது பார்த்தா கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தாங்க இருக்குது. பின்னாடி இருக்கிற இடம் ஃபுல்லாக மண் எடுக்கிற இடம், அந்த மண் பதப்படுத்துறது, இந்த ஷெட்டு வந்து செங்கல் தயார் பண்ணுற வேகிறதுக்குங்க, அந்த பக்கம் இருக்கிற ஷெட்டு வந்து தயார் பண்ணுறதுக்கும், அந்த கல்லை அடுக்கி வைக்கிறதுக்கான ஷெட்டுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது. இது ஃபுல்லாகவுமே வேக வைக்கிற இடம் தாங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் ஃபுல்லாகவுமே ஒரே டைமில் 400,000 கல் வந்து வேகிற இடங்க. தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டிருக்கிறாங்க. சுற்றியும் இல்லை, அப்படியே அழகாக இருக்குங்க, ரம்யமாக இருக்குது, பச்சை பசேல்னு. இதிலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய நீலவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.